அண்ணா, கைகேயி தாயை எல்லோரும் தவறாக பேசுகிறார்கள். நம் தந்தையார் அவளது தந்தை கேகயனுக்கு ஒரு சத்தியவாக்கு கொடுத்திருந்தார், கைகேயிக்கும் அவளது குழந்தைகளுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் தர வேண்டும் என்று. ஆனால் தங்களுக்கு முடிசூட்டுவதை அறிந்த அவள் உங்கள் மீது கொண்ட வெறுப்பாலோ மந்திரையின் தூண்டுதலாலோ தன்னிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. கேகயராஜன் சத்தியவேந்தனான தன் மருமகன் சொன்னது போல் செய்யவில்லையே என நினைத்துக் கொள்வானே என பயந்தே தன் பர்த்தா சத்தியம் தவறாதவர் என்பதை வெளியுலகுக்கு காட்டவே அப்படி செய்தாள். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த முயற்சியில் நம் தந்தை மறைந்தார். விதி அங்கே விளையாடிவிட்டது. அதுபோல் இப்போது என் விதியும் முடிகிறது. தங்களை காண நான் வைகுண்டத்தில் காத்திருப்பேன் என்றான். எனினும் ராமபிரான் மிகவும் துன்பப்பட்டார். இந்நேரத்தில் அவருக்கு வசிஷ்டரின் நினைவு வந்தது. அவரிடம், லட்சுமணனை மரணத்தில் இருந்து தடுக்க முடியாதா எனக் கேட்டார். வசிஷ்டர் ராமனிடம், ராமா, விதி வலியது. ஒரு யாகம் செய்தால் உனக்கு 4 குழந்தைகள் பிறப்பார்கள். அவர்களில் யாராவது ஒருவன் இறக்க நேர்ந்தால் மற்ற மூவரும் அவனோடு சேர்ந்து மடிவார்கள் என நான் உன் தந்தையிடம் முன்பே சொன்னதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன். எனவே லட்சுமணனுக்கு மட்டுமே மரணம் சம்பவிக்கிறது என நினைக்காதே. ராமா, நீன்றி அயோத்தி இல்லை. அயோத்தியே இப்போது மரணத்தின் பிடியில் இருக்கிறது என்றார். இந்த காரியத்துக்காகவே நம்மை பெற்றவர்களும் வைகுண்டத்தில் நமக்காக காத்திருக்கின்றனர். இப்போது உன் சமயம் வந்துவிட்டது என்றதும் லட்சுமணன் மேலும் நகைத்தான். அண்ணா, இதை சொல்லவா இவ்வளவு தயக்கம்? மரணத்தில் யார் முந்துகிறோம், யார் பிந்துகிறோம் என்பதெல்லாம் வெறும் மாயத் தோற்றமே. உயிர்கள் பிறக்கின்றன, இறக்கின்றன, இது உறுதியானது. இவ்வுலகில் இதைத் தவிர மற்றவைதான் உறுதியற்ற நிலையில் உள்ளன. செல்வம் வரும் போகும், ஆட்சி உங்களை தேடி வந்தது, திடீரென பறிக்கப்பட்டது, மீண்டும் வந்தது, இவையெல்லாம் உறுதியற்றவை. உலகில் பிறந்த எல்லா ஜீவன்களுக்கும் ஒரே உறுதி, மரணம் மட்டுமே. அதை எனக்கு தாங்களே முன்வந்து தருவது இன்னும் நான் செய்த பாக்கியம். சத்தியத்திற்காகவே நம் தந்தை உயிர் விட்டார். அதை காக்கவே நம் தாய்மாரும் உயிர் விட்டார்கள் என்ற லட்சுமணன் நம் தாய் கைகேயி கூட சத்தியம் காக்கவே இவ்வாறு செய்தால் தெரியுமா என்றார். எல்லாம் அறிந்த ராமன் ஏதும் தெரியாதவர் போல், முருகனிடம் பிரணவ மந்திரத்தின் பொருள் அறியாதது போல், நடித்த சிவனைப் போல் நின்றார்.